என் கூட வேலை பார்க்குறப்போ ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க எப்போதும் அவங்க வீட்டுக்காரர் படத்தையே வச்சுருப்பாங்க கையில், பத்திரமா வச்சுருப்பாங்க. அவ்வளவு மரியாதை மதிப்புன்னு சொல்லி நாங்கள்லாம் அவங்கள பெருசாக நினைப்போம். இது எதுக்கும்மா அவங்க வீட்டுக்காரர் படத்தை பத்திரமா இல்லை கையிலேயே வச்சுருக்கீங்களே, ஆஃபீஸுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு அடிக்கடி எடுத்து பார்த்துக்குவாங்க, அவ்வளவு பிரியமாக அவங்க வீட்டுக்காரர் இல்லை. ஆமாம், எனக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா உடனே எங்கள் வீட்டுக்காரர் படத்தை எடுத்து பார்ப்பேன். அப்போ பரவாயில்ல இப்படி ஒரு இதாக, ஆமாம் இதை பார்த்துட்டு நினச்சிக்குவேன், இதை விட பிரச்சனை வேறு என்ன இருந்துட போகுது உலகத்தில் அப்படின்னு நினச்சிக்குவேன், உடனே எனக்கு எல்லாம் போயிடும் அப்படின்ட்டு தான். அப்படி ஒரு அம்மா இருந்தாங்க, இப்போ இருக்காங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நீங்கள் இங்கே இருக்கிற தாய்மார்கள் பெண்கள் யாராவது அப்படி கூட பண்ணலாம், யாரா எப்போதுமே உங்கள் வீட்டுக்காரர் படத்தை கையில் வச்சுக்கோங்க. அது ஒரு யோசனை, குடும்பம் குதூகலமாக இருக்கிறதுக்கு அது ஒரு யோசனை. அதே மாதிரி இவங்களும் அவங்க படத்தை வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டு பிரச்சனை வரும்போது பார்த்துக்கணும், இதை விட நமக்கு என்ன வந்துட போகுது பெருசாக அப்படின்னு அப்படி தான் இருக்கணும். குடும்பம் வந்து நல்லபடியாக இருக்கணும்னா அதுக்கு இப்போ சொல்லுவாங்க, கடவுளே வந்து ஒரு ஒரு வீட்டு கணவன் வீட்டு தலைவர் கனவில் வந்தாராம். கடவுள் வந்து இது மாதிரி உன்னை விட்டுட்டு உங்கள் குடும்பத்தை உன்னையெல்லாம் விட்டுட்டு போக போகிறேன்னா, அதனால் ஏதாவது வர வேணும்னா கேட்டு போய் வாங்கிக்கோ அப்படின்னு கடவுள் சொன்னாராம் அந்த குடும்ப தலைவர்கிட்ட. அவருக்கு என்ன கேட்குறதுன்னு புரியல, கடவுள் வந்து விட்டுட்டு போகிறேங்கிறார், ஏதாவது வரம் கேட்டுக்கோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது, என்ன கேட்குறதுன்னு ஒன்றும் புரியல, குழம்பிகிட்டு இருந்தான் அந்த ஆள் கனவில். இப்போ கடவுள் சொன்னாரா, சரி நீ ரொம்ப குழப்பமாக இருக்க, நாளைக்கு மறுபடியும் உன் கனவில் வரேன், அதுக்குள்ளே நீ முடிவு பண்ணி வை, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ, உனக்கு வரம் கொடுத்துட்டு நான் போயிடுறேன், உன்னை விட்டுட்டு போகிறதா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கார் கடவுள். சரி ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நாளைக்கு நாளைக்குள்ளே முடிவு பண்ணி வைக்கிறேன்ட்டு அவர் வந்தார். மறுநாள் முடிச்சுக்கிட்டார், முடிச்சுக்கிட்டு மனைவி மகன் மக்கள் எல்லோரும் கூப்பிட்டார், குடும்பத்தில் எல்லாரையும் இப்படி வாங்க, இது மாதிரி நேற்று கனவுல வந்தார் கடவுள், நம்மளை விட்டுட்டு போக போகிறாராம், என்ன வரம் வேணும்னு கேட்டு வாங்கிங்கோ அப்படின்னு இப்போ சொல்லிட்டார். என்ன கேட்குறதுண்ணா அப்படின்னு அந்த கணவன் கேட்குறான். இந்த மனைவி சொல்கிறாங்க, என் உடம்பு பூரா நகையாக இருக்கணும் அப்படின்னு கேள் அப்படின்ட்டுருக்கு. அதுக்குள்ளே அந்த பொண்ணு, ஒரு பொண்ணு ஓடி வந்து, அப்படிலாம் கேட்காதப்பா கடவுள்கிட்ட, இப்போ இருக்கிற சொத்து எவ்வளோ இருக்கோ அதுபோல் இன்னொரு பங்கு வேணும்னு கேள் அப்படின்ட்டு. அந்த பையன் வந்து அவன் வேறு சொன்னான், அவன் அது எனக்கு நமக்கு வந்து இது போல் ஒரு 10 பங்காவது வேணும், 2 பங்களாக கார் வேணும் அப்படின்னு அவன் ஒரு லிஸ்ட்டை கொடுத்தான். இவர் என்ன கேட்குறதுன்னு முடிவு பண்ணுறதுக்குள்ள அங்கே வேலை செய்கிற அம்மா, ஒரு வயசான அம்மா வந்திருக்கு, வேலை செய்கிற அம்மா, அது வந்து சொல்லித்தான் இவர்கிட்ட, தப்பாரு கடவுள்கிட்ட அப்படிலாம் கேட்காதப்பா, நாளைக்கு வரும்பொழுது என்ன வர வேணும்னா எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும்னு கேட்டு வாங்கிக்கோ, வரத்த அன்பு பாசம் குடும்பத்தில் எப்போதும் நிலவணும்னு கேட்டு வாங்கிக்கோ, வேற எல்லாம் நம்ம பார்த்துக்கலான்னு இந்த பெரியம்மா சொல்லித்தான். மறுநாள் அதே மாதிரி படுத்து தூங்கினார், கடவுள் கனவில் வந்தார், வந்து கேட்கும்பொழுது இவர் சொன்னாராம், ஐயா எனக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் நாங்கள் கணவன் மனைவி பிள்ளை கூட்டி எல்லாம் பாசமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும், இதுதான் எங்களுக்கு வர வேணும் அப்படின்னு கேட்டாராம். இவர் கேட்டதும் கடவுள் வந்து தலையை சொல்லி ஆரம்பிச்சிட்டாராம், ஏன் என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. நீங்கள் அன்பாக பெரியமாக இருந்தீங்கன்னா அப்புறம் ஏன் நான் உங்களை விட்டுட்டு போக போகிறேன், நான் ஏற்கனவே இல்லைங்கிறதுனால தான் உங்களை விட்டு போகலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன், இப்போ நீங்கள் ஏற்கனவே பாசமாக இருந்தீங்கன்னா நான் இனிமேல் போக மாட்டேன், அதனால் ஏன் முடிவை மாற்றிக்க வேண்டியதுதான், உங்கள் கூட தான் இருக்க போகிறேன்னாராம். இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. அதனால் ஒரு குடும்பத்தில் அந்தந்த உறவு முறைகள் சரியாக இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும். அங்கே தான் அங்கே இறைவன் வாழும் இல்லம்ங்கிறாங்களே அதுதான், அது அதில் அந்த குடும்ப தலைவருங்கிற ஒரு கணவன் அப்படிங்கிறதுனால அவருக்கு தான் பொறுப்பு, அவருக்கு நிறைய சகிப்புத்தன்மை வேணும், கோபம் வரப்படாது, யார் என்ன சொன்னாலும் போகணும். சில கணவன்மார்கள் வந்து எது சொன்னாலும் மனைவி வந்து தட்டுறதில்லை, அங்கே போனால் போவாங்க, எதுக்கு போக சொல்கிறேன்னு கேட்குறதில்ல, போகிறது இங்கே வாண்ணா வர்றது. திருவள்ளூர் மனைவி இருந்தாருன்னு சொல்கிறாங்கள்ல அது மாதிரி, அது எப்படின்னா ஒருத்தர் சொன்னார், அது அப்படி இல்லை அதுக்கு ஒரு கதை சொன்னார். ஹிட்லர் வந்து வந்தாராம் ஒரு தடவை ஒரு பெரிய கப்பல் மேலே, கப்பலுடைய மேல் தளத்தில் ஹிட்லர் வந்துக்கிட்டு இருக்கார், ஒரு இங்கிலீஷ் கேப்டன் எதிரில் நிற்கிறான். அவனுக்கு பெரிய ஆச்சரியம், இந்த ஆள் எப்படி இப்படி ஒரு தனி மனிதனாக இருந்துக்கிட்டு உலகத்தையே இப்படி இந்த பாடுபடுத்துகிறார் அப்படின்னு சொல்லி, உன்னுடைய வெற்றிக்கு என்ன காரணம்னு கேட்டாராம் அந்த இங்கிலீஷ் கேப்டன். இப்போ ஹிட்லர் சொன்னாராம், என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்கிட்ட வேலை செய்கிற ஊழியர்கள், நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க, நான் என்ன சொல்கிறேனோ அதை உடனே செய்வாங்க, ஏன் எதுக்குன்னு எதிர்த்து பேச மாட்டாங்க, அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அதை நிரூபித்து காட்டுறம்பார் அப்படின்னு சொல்லி கையை தட்டினாராம் ஹிட்லர். உடனே ஒரு சிப்பா எங்கேருந்து வந்து லெஃப்ட் ரைட்னு போட்டு வந்து சல்யூட் பண்ணி நிறுத்தினான், நின்னான். உடனே ஹிட்லர் சொன்னார், நீ அப்படியே இந்த கப்பல் மேல் தளத்துலேருந்து அப்படி கடலில் விழுந்து செத்து போடா அப்படின்னு பொத்துன்னு குதிச்சுட்டான். எதுக்கு சொல்கிற என்ன இதில் உடனே குதிச்சு செத்து போட்டான். இவருக்கு பெரிய ஆச்சரியம் கேப்டனுக்கு. ஹிட்லர் சொன்னார், இதுதான்
என்னோடய வெற்றி காரணம் தப்பா இன்னொருத்தனை கூப்பிட்றேன் அப்படின்னு தட்டினா இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தன் வந்தான், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் வந்துடுனா நீ இப்படி குதிச்சு செத்து போடா அப்படின்னு பொத்தனை குதிச்சிட்டான். எதுக்கு போக சொல்கிறீங்கன்னு ஒன்றுமே கேட்கல, குதினா உடனே குதிச்சிட்டான். அப்போ ஹிட்லர் சொன்னார், இதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு ஊழியர்களும் இருக்கிறாங்க, நானும் ஊழியர்களை இழக்கிறதுக்கு தயாராக இல்லை, தயாராக இருப்பேன் எப்போதும், தப்பார் இன்னொருத்தரம் தட்டுறேன்னு இன்னொருத்தர் வந்தார். எதிர்த்தாவிலேருந்து ஒருத்தன் லெஃப்ட் ரைட் சல்யூட் அடித்தான், நீயும் குதிச்சு செத்து போடான்னு இருக்கார் ஹிட்லர். இவனால் பொறுக்க முடியல இந்த இங்கிலீஷ் கேப்டன், அனாவசியமாக ஒவ்வொருத்தனாக குதிச்சுட்றானேன்னு சொல்லி ஓடி போய் அவனை குதிச்சிட்டான். குதிக்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சி தனியாக எழுத்துட்டு போயிட்டான். தனியாக எழுத்துட்டு போய் அந்த சிப்பாய்கிட்ட கேட்டாரான் அந்த இங்கிலீஷ் கேப்டன், ஏப்பா அந்த ஆள் குதிக்க சொல்கிறான்னா நீ ஏன் எதுக்குன்னு கேட்கறது இல்லையா, உடனே குதிச்சு செத்து போகிறீங்களே, இதெல்லாம் என்ன அநியாயம் அப்படின்னு இருக்கான் அந்த இங்கிலீஷ் கேப்டன். கையை பிடிச்சிக்கிட்டு உடனே அந்த சிப்பாய்க்கு கோவம் வந்துட்டு தான், உடையா கையை, இவன்கிட்ட வேலை பார்க்குறத விட உழுந்து செத்து போகலான்னு நான் குதிக்கிறான், என்ன அனாவசியமாக எதுக்கே இருக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி குதிச்சுட்டானா. அதனால் இந்த உடனே சொல்கிறத செய்கிறாங்க பாருங்கள், அவங்கள நம்பப்படாது. கணவன்மார்களுக்கு ஒரு எச்சரிக்கை, சொல்கிறத உடனே செஞ்சுருவாங்க மனைவி, நீ அங்கே போனால் போங்க வரணா வரணும், அந்த ஹிட்லர் மாதிரி நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத விட சொல்கிறத செஞ்சுட்டு போடுமே. அப்படி சமாளிக்கிற கணவன்மார்கள் உண்டு, குடும்பத்தில் வந்து அப்படிலாம் இருந்து சமாளிக்கிறாங்க. குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம். கணவன் மனைவின்னா அனுசரித்து போகணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கணவன், அதுக்காக தான் அந்த காலத்துலலாம் ஒரு வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறதுங்கிறது ஒரு பெரிய குடும்பத்தை நிர்வகிக்கிற அளவுக்கு ஒரு கணவனாக வரக்கூடிய எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த காலத்தில் புலி வேட்டைக்கு போகணும். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறதுன்னா நம்ம தமிழ் பழக்கம் என்னென்னா, காட்டுக்கு போய் ஒரு புலியை வேட்டையாடிட்டு வரணும், அந்த புலி பல்லு அல்லது நகத்தை கொண்டுகிட்டு வரணும் அந்த இளைஞன், அதை வந்து வீட்டில் கொடுப்பான், அதை தான் கட்டி அதை வந்து இதாக கட்டுவாங்க, மாலையாக போடுவாங்க, தாலியாக கட்டுவாங்க, அதாவது வீரம் இருக்கா பையனுக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு பொண்ணு வேணும்னா நீ முதல்ல வீட்டுக்கு பொண்ணு கேட்க போகக்கூடாது, காட்டுக்கு போகணும், போய் புளியை கொண்டு வா, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவெல்லாம் ஏன் போகிறது இல்லைன்னா, இப்போவெல்லாம் ஒருத்தனை வந்து காட்டுக்கு போய் புலி பல் கொண்டு வரணும்னா புலி தான் மாப்பிள்ளையாக வரும், அதனால தான் இப்போ போகிறதில்ல யாரும் காட்டுக்கு. அப்போ வந்து பெண்களும் வந்து ரொம்ப வீரமாக இருந்தாங்க. பெண்கள் மூலம் அந்த காலத்தில் எப்படின்னா, முறத்தாலேயே புளியை துரத்துவாங்களாம், நம்ம பழைய பாட்டிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, முறத்தால் புளியை விரட்டினாங்கன்னு வரும் பழைய பாட்டு, ஒரு அந்த அளவுக்கு பெண்களுக்கு வீரம். இப்போ கல்யாணம் ஆகி இந்த காலத்தில் ஒரு கணவனை வந்து விரட்டிட்டு வந்தாங்களாம் முறத்தை எடுத்துக்கிட்டு, ஒரு மனைவி அவன் பயந்துட்டு வெளில ஓடி வரான், பின்னாடி முறத்தை எடுத்துகிட்டு அந்த அம்மா ஓடி வருது, இவனை தனியாக பிடிச்சி கொண்டு போய் என்னப்பா இந்த மனைவிட்டு இப்படி பயந்து ஓடி வரிய, முறத்தால் துரத்துறா இப்படி வரிய அப்படின்னு தான் அவன் அப்படியே தடுமாறிக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் என்னை புலியாக நினைக்கிறா அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லிட்டானா. அந்த காலத்தில் புலியை தான் முறத்தால் விரட்டினாங்க, இப்போ புருஷனை விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி அந்த காலத்தில் வந்து கணவனுக்கு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற திறமை இருக்கா, உடல் வலிமை தான் முக்கியம். இப்போ கூட மதுரை பக்கத்தில் ஐயாவுக்கு தெரியும், அந்த இளவட்டக்கல்லுன்னு ஒரு ஊர், இப்போ ஊருக்கு ஊர் எல்லையில் கிடக்கும், ஊர் எல்லையில் ஒரு பெரிய கல் கிடக்கும், அந்த ஊருக்கு பொண்ணு கேட்க போகிறவங்க அந்த கல்லை தலைக்கு மேலே தூக்கி காட்டணும், அப்படியே தூக்கி தலைக்கு மேலே வசதி கீழே போடணும், அந்த வலுவு இருந்தால் தான் நீங்கள் அந்த ஊருக்குள்ளேயே போகலாம் பொண்ணு கேட்கறதுக்கு போகலாம், இல்லைன்னா நீ திரும்பி போக வேண்டியதான். அந்த வலிமை இருக்கா மாப்பிள்ளைன்னு பார்க்குறாங்க, இளவட்டக்கல்னு பேர். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்லை தலைக்கு மேலே தூக்கி கீழே போடுவாங்களாம், ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கொஞ்சம் தூரம் இடுப்பு அளவுக்கு தூக்கி கீழே போட்டுக்கிட்டு இருந்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி முழங்கால் அளவுக்கு அப்படி தூக்கி போட்டால் போகிறோம்னு வச்சுருந்தாங்களாம். இப்போ நான் அந்த ஊருக்கு என் கூட பழனிச்சாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் போய் உனக்கு எப்படிப்பா இந்த ஊரில் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா, இப்போலாம் நாங்கள் தொட்டு கும்பிட்டா போகிறோம், அதை அசைக்கிறது கூட இல்லை. அப்படி ஆகிட்டுது, ஒரு குடும்பத்தை கணவனாக வரப்போகிறவனுக்கான தகுதி அந்த காலத்தில் அப்படி இருந்துதான். அப்படி வந்து இப்போ கணவன் வந்து தேர்ந்தெடுக்கிறது, குடும்பத் தலைவனை தேர்ந்தெடுக்கிறது ஒரு பெரிய காரியம். ஒரு பெரிய செல்வந்தர் போட்டி வச்சாராம், ஒரு நீச்சல் குளம், அதில் யார் வேணாலும் குதித்து அந்த பக்கம் போய் கரையேறலாம். அந்த நீச்சல் குளத்தில் விஷப்பாம்புலாம் கிடக்கு, யார் துணிஞ்சு அந்த விஷப்பாம்பு இருக்கிற குளத்தில் குதித்து அந்த பக்கம் போய் கரையேறுறானோ அவனுக்கு 100 ஏக்கர் நிலம் கொடுப்பேன், அது வேண்டான்னா 1000 ஆடு கொடுப்பேன், அதுவும் வேண்டான்னா என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு போட்டி வச்சார். அதான் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவர் ஒரு வழி, நீச்சல் குளத்தில் குதிச்சு கரையேறணும். இப்போ அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க அந்த குளத்தில் குதிக்கணும்னு,
ஆனால் குளத்தில் இப்போ ஒரு விஷப்பாம்புலாம் கிடக்கு. இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா யாருமே குதிக்கிறதுக்கு தைரியம் வரல. திடீர்னு ஒருத்தன் துணிஞ்சு குதித்தான், படபடபடன்னு அடிச்சுட்டு போய் அந்த பக்கம் கரையேறிட்டான். கரையேறின உடனே பரவாயில்லையே ஒரு ஆள் வந்துட்டான்னு சொல்லி அவனை அந்த இளைஞனை போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. அந்த பெரியவர் கேட்டார், ஏப்பா இவ்வளவு பெரிய விஷப்பாம்புலாம் கிடக்கிற நீச்சல் குளத்தில் நீ துணிஞ்சு குதித்து கரையேறி இருக்கிற, உனக்கு என்ன 1000 ஏக்கர் நிலம் கொடுத்துருவா, 100 ஏக்கர் நிலம் கொடுக்கவா சொல்கிற அப்படி அப்படின்னா, வேண்டாம் சார்ன்றிருக்கான். ஓஹோ அப்படின்னா ஒரு 1000 ஆடு வேணுமா உனக்கு அப்படின்னா, அதுவும் வேண்டாம் சார். ஓ அப்படின்னா என் பொண்ணு வேணுமா அப்படின்னா, அதுவும் வேண்டாம் சார்ங்கிறான். அப்புறம் எதுக்குடா குதிச்சுன்ட்டு என்ன உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னை எவன் பிடிச்சி தள்ளி விட்டவனே தெரியணும் அப்படின்றான். அது அதுக்காக அவன் பார்த்துருக்கான். அப்படி இருந்தால் தான் துணிச்சல் வரும். இந்த காலத்தில் எதுக்கு இவ்வளவு சங்கடம்லாம் வச்சாங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு தலைவராக வர வேண்டிய ஒரு ஆள், கணவனாக இருக்க வேண்டியவனுக்கு துணிச்சல் இருக்கா தைரியம் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக இப்படிப்பட்ட தேர்வு முறைகள்லாம் வச்சுருந்தாங்க அந்த காலத்துலலாம். இப்போலாம் கல்யாணம் பண்ணுறது ஆளுக்கு நேரில் பார்க்காமலே கூட கல்யாணம் நடக்குது. இன்டர்நெட்டில் இப்போ சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, நோய் நொடி இல்லாமல் இருக்காரா பாரு, காட்டுக்கெலாம் போக வேண்டாம், நேராக ஆஸ்பத்திரி போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, உனக்கு ஒன்றும் வியாதி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்குது நிலைமை. அதனால் குடும்பத்தில் வந்து அந்த கணவனாக இருக்கிற வேண்டியவனுக்கு பொறுப்பு அதிகம். ஏன்னா எல்லாத்தையும் அனுசரித்து போக வேண்டியதாக வந்தான். அப்படி தான் இருக்குது. அது ஒன்றுக்கு மேலே இந்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்கள், அது ரொம்ப அவஸ்தை. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது நம்ம இதெல்லாம் சொல்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் வந்து சங்கடத்தில் தான் கொண்டு வந்து விடும் நிறைய சொல்லுவாங்க. உலகத்திலேயே ஒரு பெரிய இது என்ன தெரியுங்களா, இயற்கை வந்து நிர்ணயம் பண்ணுது. இப்போ வந்து நம்ம சில பேருக்கு எனக்கு பொம்பளை பிள்ளை வேண்டாம் ஆம்பளை பிள்ளை வேண்டான்னு சொல்லி இந்த ஸ்கேன் பண்ணி என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்கல்ல, ஆனால் இயற்கை வந்து அந்த 50-50 ரேஷியோவை அது வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. இந்த உலகத்தில் ஒரு அதிசயமான உண்மை என்னென்னா, 116 ஆம்பளை பிள்ளை பிறந்தா 100 பொம்பளை பிள்ளை பிறகு தான். உலக அளவில் 116 ஆம்பளை பிள்ளை பிறந்தா 100 பொம்பளை பிள்ளை பிறகுது. இது எதுக்கு 16 அதிகமாக பிறகுதுன்னா, அந்த வாலிப வயசு அடையிறதுக்குள்ளே 16 செத்து போகுது. 16 அங்கங்கே ஓடுறது கொஞ்சம் முரட்டுத்தனமாக போகிறதுனால செத்து போகுது. அந்த 50-50 இந்த ஒருத்தருக்கு ஒருத்தங்கிற ரேஷியோவை இயற்கை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய அதிசயம். அதை விட பெரிய அதிசயம் என்னென்னா, இந்த உலக யுத்தம் நடந்தது இல்லை, முதல் உலக யுத்தம் 2வது யுத்தம், அப்போ பார்த்துருக்குறாங்க கணக்கு எடுத்துருக்குறாங்க. அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு 116 ஆம்பளை பிள்ளைக்கு பதிலாக 160-170 பிறகு ஆரம்பிச்சுதான். 100 பெண் குழந்தைக்கு 170-180 ஆண் குழந்தை. இது எதுக்குன்னா, அந்த போரில் செத்து போகுதில்ல ஆம்பளை பிள்ளைகள், அதை ஈடுகட்டுறதுக்காக அதிகமாக பிறக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து இயற்கை வந்து ஒரு பெரிய ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுது. அதாவது ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத அது சொல்லிக்கிட்டு இருக்கு. புறாவெல்லாம் வளர்த்திங்கன்னா, நான் கூட புறா வளர்த்துருக்குறேன் ஊரில், புறா வளர்த்திங்கன்னா ஒரு தடவைக்கு 2 முட்டை தான் விடும் ஒரு வீட்டுக்கு. அந்த 2 முட்டையும் குஞ்சு பறிச்சுன்னா அதில் ஒன்று வந்து ஆணாக இருக்கும், ஒன்று பொண்ணாக இருக்கும். அது எந்த முட்டை ஆண் எந்த முட்டை பெண்ணுங்கிறத இயற்கை நிர்ணயம் பண்ணுது. அதை வந்து நம்ம மாற்றவே முடியாது. ரெண்டையும் அந்த பெண்ணாகவோ ரெண்டையும் ஆணாகவோ மாற்ற முடியாது நம்ம. அதனால் அந்த இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு நாம் நடந்துக்கணும். அதனால தான் ஒரு கணவன் ஒரு மனைவி, அதான் ஒருத்தருக்கு ஒருத்தங்கிறது. ஒன்றுக்கு மேலாம் சங்கடம் தான். ஒரு பஸ்ஸில் வந்து ரெண்டு பெண்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்களாம். பஸ்ஸு பிரயாணம், 2 பெண்கள் வந்து பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அந்த கண்டக்டரை கூப்பிட்ருக்காங்க, இங்கே வாயா அப்படின்னு அந்த ஒரு அம்மா கூப்பிட்ருக்கு. என்னம்மா அப்படின்ட்டுருக்கார். வந்து இந்த ஜன்னலை திறந்து விட்டு போ அப்படின்ட்டு. சரின்னு பக்கத்தில் இந்த ஜன்னலை திறந்து விட்டு அவர் போயிட்டார். பக்கத்தில் இருந்தாமல் உடனே இங்கே ஐயா மறுபடியும் ஐயான்னு கூப்பிட்டுருக்கு. வந்து என்ன, இந்த ஜன்னலை மூடிவிட்டு போ அப்படின்ட்டுருக்கு. மூடிவிட்டு போனார். மறுபடியும் அந்த முன்னாடி கூப்பிட்டது, வாமா வாயா வாயான்னு மறுபடியும் கண்டக்டரை கூப்பிட்டு, என்ன இந்த பார் இந்த ஜன்னலை வந்து நீ மூடி வச்சின்னா நான் மூச்சு திணறி செத்து போடுவேன். அப்புறம் உடனே பக்கத்தில் இருந்தம்மா இந்த பாரியா அந்த அம்மா பேச்சை கேட்டுட்டு நீ திறந்து வச்சின்னா நான் குளிர் தாங்காமல் செத்து போடுவேன் அப்படின்ட்டு அவர் தலையை பிச்சுக்கிறார் கண்டக்டர். என்னடா பெரிய ரொம்ப போச்சு, கொஞ்சம் தூரம் பிரயாணம் இதில் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகப்படாதா அப்படின்னு. அப்போ அந்த பஸ்ஸில் பின்னாடி ஒருத்தன் கடைசி சீட்டில் வெயில் தாங்காமல் சட்டையெல்லாம் கட்டி போட்டுட்டு ஒரு கிராமத்து ஆள் பீடி குடிச்சிட்டு வரான். அவர் கூப்பிட்ருக்கான் அந்த ஆள், அந்த கண்டக்டர் இங்கே வாயா அங்கே என்ன தகராறு அப்படின்னு. அந்த எதிர்த்து வீட்டுக்காரன் வந்தானே முன்னாடி பஞ்சாயத்துக்கு, அது மாதிரி கண்டக்டர் இங்கே வாயா அவன் ஏன் ஏன் நீ என்ன சொல்ல போகிற அப்படின்ட்டு வந்திருக்கான். சட்டையெல்லாம் கட்டி போட்டு பீடி குடிக்கிறான், பீடி போகைய ஊதிவிட்டு அங்கே என்ன தகராறு அப்படின்னு கேட்டிருக்கான். ஒன்றும் இல்லையா, அந்த அம்மா வந்து ஜன்னலை திறந்தால் செத்து போவேங்குது, இந்த அம்மா ஜன்னலை மூடுனா செத்து போவேங்கிறது, நான் என்னையா பண்ணுறது ஒரு ஆள், இதுக்கு ஏன்யா கவலைப்படுறேன், நான் சொல்கிறத கேள், நான் தீர்த்து வைக்கிறேன் பிரச்சனையை அப்படின்னு சொல்லிட்டு பீடியை எடுத்துக்கிட்டு புகையை ஊதிவிட்டு சொன்னானா, கொஞ்ச நேரம் அந்த ஜன்னலை மூடி வை அந்த அம்மா செத்து போவோம்
அப்புறம் திறந்து வை, இந்த அம்மா செத்து போவோம், நாம் நிம்மதியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீடு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவருக்கு கோவம் வந்துட்டது கண்டக்டருக்கு, நீ உனக்கு என்ன நீ பாட்டுக்கு சொல்லிட்டு கொடுவ, அந்த ரெண்டு அம்மாவும் செத்து போச்சுன்னா அவங்க வீட்டுக்காரனுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது அப்படின்னா, கவலையே படாத, ரெண்டு பேருக்கும் நான் தான் வீட்டுக்காரன். அதனால தான் அந்த யோசனையை சொன்னேன் அவங்ககிட்ட. அப்புறம் இதுதான், இந்த ஒன்றுக்கு மேலே போச்சுன்னா அது இயற்கைக்கு விரோதம், இப்படிலாம் ஆகும். அதனால தான் அவன் அவ்வளவு ஒன்றுமே வேண்டான்ட்டு கடைசி பெஞ்சதில் போய் சீட்டில் உட்காந்துக்கிட்டான். அப்படி அது இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழணுங்கிறது முக்கியம். குடும்பத்தில் வந்து கணவனுடைய பங்கு என்ன, மனைவியினுடைய பங்கு, குழந்தை குட்டிகள்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கணும். கணவன்கிறவனுக்கு நிறைய சகிப்புத்தன்மை தேவைப்படுது. மனுஷனுக்கு வந்து வேல்யூ விஞ்ஞானம் எப்படி போட்டிருக்குன்னா, ஒரு மனித உடம்பில் இருக்கிற கால்சியத்தை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு சின்ன ரூமுக்கு வெள்ளடிக்கலாமா, ஒரு மனுஷ உடம்பில் இருக்கிற பாஸ்வரஸை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 40 நெருப்பு வச்சு தயார் பண்ணலாம், ஒரு மனுஷ உடம்பில் இருக்கிற இந்த கொழுப்பு சத்தை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 8 சோப்பு கட்டி தயார் பண்ணலாம், அதுமாதிரி ஒரு மனுஷ உடம்பில் இருக்கிற இரும்பு சத்தை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 2 அங்கல் 2 செய்யலாம். இவ்வளவுக்கும் விலை போட்டால் 42 ரூபா 50 காசு. இதுதான் மனுஷனுக்கு விஞ்ஞானம் போட்டிருக்கிற விலை. அது எப்போ அது ஒசரும்னா, அவன் மனுஷனாக இருக்கிற வரைக்கும் இருக்கு பிரபா, அதுவும் செத்து போனால் அதுவும் கிடையாது, செத்து போனால் அதுவும் குறைஞ்சிரும். மிருகங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, செத்ததுக்கு அப்புறம் விலை கூடும். அங்கெல்லாம் எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா உயிர் கோழி 50 ரூபா, உரிச்ச கோழி 60 ரூபான்னு போட்டிருக்கோம், செத்ததுக்கு அப்புறம் 10 ரூபா அதிகம். மனுஷனை வந்து நீ உயிர் மனுஷன் 42 ரூபா 50 காசு, செத்ததுக்கு அப்புறம் 52 ரூபானா நீயே வச்சுக்கிடாது, எனக்கு எதுக்குன்ட்டு போடும். அவன் வந்து எப்போ அவனுக்கு வேல்யூ கூடும்னா, மனிதன் மனிதனாக வாழும்பொழுது தான் வேல்யூ கூடும். குடும்பத்தில் வந்து அந்த அந்த பாசத்தோடு வாழணும்னு கடவுள்கிட்ட கேட்டு சொன்னாங்களே அதுதான். இந்த சமூகங்கிறதும் ஒரு பெரிய குடும்பம்தான். அதனால தான் இந்த நாட்டுக்குள்ள பெருமையை எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம்ங்கிறது தான் இந்த நாட்டுக்குள்ள பெருமை அப்படி நிரூபித்தோம். அதனால் சமூகங்கிறதும் ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிறது தான் பெருசு. மனித நேயம்ங்கிறத பற்றி சொல்லுவாங்க. மனித நேயம் ஏன்னா, ஒரு கணவன் கணவனாக இருக்கணும், மனைவி மனைவியாக இருக்கணும். ஒரு மனுஷன் வந்து இன்றைக்கி வந்து மனிதன் மனிதனாக இல்லை, மனித நேயம் குறைஞ்சி போச்சு, எது குடும்ப உறவுகள்லாம் ரொம்ப மாறி போச்சுன்னு சொல்ல. இப்போ நாகரிகத்தில் அப்படி தான் இருக்குது. ஒரு இதில் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு சின்ன பையனை கொண்டு வந்தானான். ஒரு சின்ன பையன் பக்கத்தில் இருக்கான். ஒரு பெரியவர் கேட்டிருக்கார், யாரப்பா அந்த பையன் அப்படின்னு கேட்டிருக்கார். இவன் சொன்னான்னா, இந்த பையன் எனக்கு தூரத்து உறவு, எனக்கு தூரத்து உறவுன்னு இருக்கான். சரி, தூரத்து உறவுன்னா எப்படி அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த பையன் எங்கள் அப்பாவுக்கு 8வது புள்ள அப்படின்னானான். கூட பிறந்தவனே அவ்வளோ தூரமாக போயிட்டான், 8வதாக பிறந்த. அப்படி இருக்கு குடும்ப உறவுகள்ங்கிறது. இப்போ சில இதெல்லாம் இப்போ ஜாதி மத வேறுபாடெல்லாம் வந்து நம்முடைய முன்னேற்றத்தை வந்து தடுக்கும். விலங்குகள் வந்து நம்மளோட மேலானது. அதான் ஒரு ஊரில் ஒரு சிவன் கோயில் இருந்து தான், சிவன் கோயிலில் அந்த புறாவெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த மாடத்தில், சிவன் கோயில் மாடத்தில் புறாவெல்லாம் கூடியிருந்துருக்கு. உடனே அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக ஊரில் திட்டம் போட்டாங்க. சிவன் கோயிலுக்கு வெள்ளடிக்க ஆரம்பித்தாங்க. வர்ணம் பூசை ஆரம்பித்ததும் அந்த அதுக்கு சாரம் கட்டுவாங்கல்ல, இந்த குச்சியெல்லாம் வச்சு சாரம் கட்டுவாங்க. உடனே இந்த புறாவெல்லாம் என்ன பண்ணிச்சா, இனிமேல் நம்ம இங்கே வெள்ளடிக்கிறாங்க, கும்பாபிஷேகம் வருது, நம்ம இங்கே குடியிருக்க முடியாது, எதுத்தாப்பில் எங்கே போகலான்னு பார்த்துருக்கு. இந்த உயரம் கோபுரத்தில் இருந்த புறாவெல்லாம் எதிர்த்தாப்புல ஒரு மாதா கோயில் இருந்திருக்கு சர்ச்சு, அங்கே சில மாடங்களில் புறாவெல்லாம் இருக்குது, சில மாடம் இருக்குது. உடனே நம்மளாம் அங்கே போய்டும் கொஞ்சம் காலத்துக்குன்னு எல்லாம் புறப்பட்டு இந்த மாதா கோயிலுக்கு போயிட்டு, அங்கே போனால் அங்கே இருக்கிற புறாவோடு சேர்ந்து இதுவும் குடியிருந்துட்டுருக்கு. கொஞ்ச நாள் என்னாச்சு, அங்கே கிறிஸ்மஸ் வந்துட்டுது. கிறிஸ்மஸ் வந்ததும் சரி, இங்கேயும் வெள்ளடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மறுபடியும் எங்கடா போகிறதுன்னு பார்த்தா, அங்கே இருக்கிற புறாவோட சேர்ந்து இதுவும் சேர்ந்து நேராக ஒரு பள்ளிவாசல் இருந்தது எதுக்கு, அங்கே இருக்கிற மாடத்தில் போய் அங்கே குடியேறிட்டது எல்லாம். அங்கே போனால் அங்கே ரமலான் மாதம் வந்து, ரம்சானுக்காக அதையும் புதுப்பிக்க ஆரம்பித்தாங்க. இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இந்த 3 செட்டு புறாவும் சேர்ந்து என்ன பண்ணிச்சு, எங்கே போகலான்னு பார்த்தா, மறுபடியும் அதுக்குள்ளே இந்த சிவன் கோயிலில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சான், முடிஞ்சிருக்கு, அங்கே போடுவோம் எல்லாரும்னு சொல்லி எல்லா புறாவும் அந்த சிவன் கோயிலுக்கு வந்துட்டுது. அங்கே போய் மாடத்தில் அதை குடியிருந்துட்டுது. அப்போ திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒரே கலவரம் பூமியில், பூமியில் எல்லாம் ஒருத்தனை ஒருத்தன் அருவாளை தூக்கிட்டு நிற்கிறான், குச்சி எடுத்து ஒருத்தனை ஒருத்தர் சுட்டுக்கிறான், ஒரே கலவரம் சத்தம், ஒரே மத கலவரம் வந்துட்டுது கிராம ஊரில். அப்போ புறாவெல்லாம் மாடத்தில் இருந்துக்கிட்டு ஒரு குஞ்சு புறா அவங்க அம்மாட்ட கேட்டு தான், இது என்ன இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு,
இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு, அவன் கத்தியை தூக்கிட்டு நிற்கிறானே அப்படின்னு கேட்டதான். ஒரு குஞ்சு புறா அவங்க அம்மாட்ட கேட்டது, அம்மா புறா. இப்போ அம்மா அந்த புறா சொல்லித்தான், மனுஷனுக்கு இப்போ மதம் பிடிச்சிருக்கு, அதான் கத்தியை தூக்கிட்டு நிற்கிறான் அப்படின்ருக்கு. இப்போ நமக்கெல்லாம் பிடிக்கலையே அப்படின்னு தான். அப்போ அந்த புறா சொல்லித்தான், அந்த பாருமா, நாம் வந்து இந்த சிவன் கோயிலில் இருந்தாலும் நமக்கு புறான்னு தான் பேர், இந்த மாதா கோயிலுக்கு போனாலும் நமக்கு புறான்னு தான் பேர், பள்ளிவாசலுக்கு போனாலும் நமக்கு புறான்னு தான் பேர். இந்த மனுஷன் அப்படி இல்லை, அவன் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்துன்னு சொல்லுவான், அங்கே மாதா கோயில் இருந்தான்னா கிறிஸ்தவன்னு சொல்லுவான், பள்ளிவாசலில் இருந்தான்னா முஸ்லீம்னு சொல்லுவான். அப்போ குஞ்சு புறா, அது என்ன இப்படி பண்ணுறாங்க மனுஷங்க, இப்போ அவங்கள விட நம்ம வசதி போல்ருக்க, நம்ம தேவலாம் போல்ருக்க அப்படின்னு தான் அந்த குஞ்சு புறா. அப்போ அந்த தாய் புறா சொல்லித்தான், உண்மைதான், அதனால தான் நம்ம மேலான இடத்துல இருக்கிறோம், அவன் கீழே நிற்கிறான் இன்னமும் அப்படின்னு சொல்லித்தான். இதுதான் அந்த குடும்பம்ங்கிறது, சமுதாயம்ங்கிறது ஒரு பெரிய குடும்பம், அது இந்த புறாகிட்டேருந்து மனுஷன் கற்றுக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்குது இன்றைக்கி மனுஷனுடைய நிலைமை, அதை வந்து புரிஞ்சுக்கணும். அப்படி தான் ஒவ்வொரு இதுலேயும் நாம் வந்து நடந்து கொள்ள வேண்டியிருக்குது. மிருகங்கள்கிட்டேருந்து கற்றுக்கிற வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அந்த இதில் வந்து நாம் குடும்பத்தில் வந்து என்னென்னா, இப்போ அந்த பிள்ளைகளை பற்றி சொல்லுவாங்க, ஒரு இப்போ ராமர் லட்சுமணர் கதை சொல்லுவாங்க. அதாவது ராமரும் பரதனும் பந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம் சின்ன வயசில், சின்ன வயசில் பந்து விளையாடிட்டு இருந்தாங்களாம். உடனே ராமர் வந்தாராம், வந்து கோசலை அவங்க அம்மா மடியில் கோசலை மடியில் சோர்ந்து போய் உட்காந்தாராம், சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்கார். அப்போ அந்த கோசலை அம்மா கேட்டாங்களாம், ஏன்ப்பா அப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்கார் அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்கு. ராமன் சொன்னான்னா, என் தம்பியோட நான் பந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தேன், பரதன் அவன் வந்து ஜெயிச்சுட்டான், நான் தோத்துட்டேன், என்னை வந்து அவன் ஜெயிச்சுட்டான், அவனுடைய வெற்றி வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது, தம்பியோட வெற்றி, அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், தம்பி ஜெயிக்கிறாங்கிறத பற்றி அண்ணன் வந்து சந்தோஷப்படுறானே அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் பரதன் வந்திருக்கான், அவன் சோர்ந்து போய் கலங்கி போய் வந்து அதே அம்மா மடியில் உட்காந்துருக்கான். நீ ஏன்ப்பா, நீ தான் ஜெயிச்சுட்டியாமே, நீ என்னத்துக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு வர அப்படின்னு கேட்டிருக்கேன் அந்த அம்மா. அப்போ பரதன் சொன்னானா, நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அண்ணன் விட்டு கொடுத்தாரு, தோத்துட்டாரு, அதனால் எனக்கு வருத்தமாக இருக்குது, உண்மையில் அவர் தான் ஜெயிச்சிருக்க வேண்டியது, எனக்காக விட்டு கொடுத்தாரு, அதனால் நான் வருத்தப்படுறேன்னா. அப்போ அந்த அம்மா சொல்லித்தான், இப்படி தான் தம்பியினுடைய வெற்றி அண்ணனை சந்தோஷப்படுத்துது, அண்ணனுடைய தோல்வி வந்து தம்பியை வருத்தப்பட வைக்குது, இப்படி தான் இருக்கணும் அண்ணன் தம்பின்னா, அப்படி தான் குடும்பத்தில் இருக்கணும்னு சொல்லி அந்த அம்மா சொன்னதாக சொல்லுவாங்க ராமாயண கதை. அதே போல் இப்போ இதில் வரும் நபிகள் நாயகத்தினுடைய பேரர்கள் பாத்திமாவனுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர், அசன் ஹுசைன் ரெண்டு பேர் நபிகள் நாயகத்தினுடைய பேரன்மார்கள், பாத்திமா அன்னை பாத்திமாவனுடைய குழந்தைகள். அசனும் ஹுசைனும் பேசிக்கிறதே இல்லையா கொஞ்ச நாள். இந்த அம்மாவுக்கு அதை பார்க்குறாங்க, ஏதோ அண்ணன் தம்பிக்குள்ளே ஏதோ தகராறு போல் இருக்கு, ஏன் பேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அந்த அம்மா புத்தி சொல்லித்தான், இந்த பாருப்பா, நீ வந்து அண்ணன் தம்பிக்குள்ளே இது மாதிரி இருக்கக்கூடாது, உங்கள் பாட்டனார் ஒரு புத்திமதி சொல்லியிருக்காரு உனக்கு தெரியுமா, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருந்தால் அது அவனை கொலை செய்வதற்கு ஒப்பாகும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கார் தெரியுமா உனக்குன்னு அந்த அம்மா சொல்லித்தான். அப்போ அந்த தம்பிக்காரர் சொன்னாராம், ஹுசைன் சொல்லியிருக்கார், அதுவும் எனக்கு தெரியும், அதே தாத்தா பாட்டனார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ரெண்டு பேரில் யார் முதல்ல சலாம் சொல்கிறாங்களோ, யார் முதல்ல முன்னாடி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், இறைவனுடைய ஆசி கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார். அந்த ஆசி அண்ணனுக்கு கிடைக்கட்டுமேங்கிறதுக்காக நான் பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னா. அந்த ராமனும் பரதனும் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் அசனும் ஹுசைனும் இருந்திருக்கிறார்கள். அந்த பாசம்தான் குடும்பத்தில் வேணும், குடும்பத்தில் அண்ணன் தம்பி எப்படி நடந்துக்கணும், அம்மா பிள்ளை எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா தாய் அம்மாவுக்கு வந்து எப்போதுமே பிள்ளைங்கள் வந்து அம்மா பக்கம்தான் இருக்கும், அம்மா பிள்ளைங்க தான் அதிகம். இதில் ஒரு பெரிய நீதிபதி இருந்தார் சென்னையில், உண்மையாக நடந்தது சென்னையில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, காந்தி இருந்த காலத்தில் சென்னையில் ஒரு நீதிபதி. அவர் ஒரு நாள் நீதி கோர்ட்லாம் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி சும்மா போய், உடனே வீட்டுக்கு வரல, கோர்ட்டினுடைய நடவடிக்கை முடிஞ்சு வீட்டுக்கு வராமல் போய் எங்கெங்கேயோ போய் சுற்றிவிட்டு அந்த நண்பர்களோடு அப்படி உல்லாசமாக அப்படி கொண்டாடி விட்டு ராத்திரி நடு ராத்திரிக்கு வந்திருக்கிறாரு வீட்டுக்கு 1 மணிக்கு. அப்போ அந்த வயசான அம்மா வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கு, உள்ளே போச்சு நீதிபதி, இன்னும் வந்து சேரலேன்னு வாசல்லேன்னு நின்றுட்டு இருந்து தான். அப்போ அது வந்த உடனே பலாருன்னு அரைஞ்சி விட்டாங்களாம் அந்த அம்மா, ஏண்டா அவ்வளோ தூரம் எங்கே போனேன், என்ன தான் நீதிபதியாக இருந்தாலும் அவங்களுக்கு உள்ள தானே, பலாருன்னு அரைஞ்சி விட்டாங்க. உடனே அவர் கலங்கி போய் அழுதாராம்,
மறுநாள் கேட்டிருக்காங்க அந்த பக்கத்தில் இருந்தவங்க, ஏன் உன்னை வந்து பெரிய நீதிபதி பெரிய பதவியில் இருக்க அதனால் உன்னை உங்கள் அம்மா அடிச்சிட்டாங்கன்னு அழுதியா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம் நீதிபதி, இல்லை நான் வந்து இது மாதிரி எங்கள் அம்மாக்கிட்ட அடிக்கடி அடி வாங்குவேன், எப்போதும் அவங்க அடிக்கிற அடி பலமாக விழும், இப்போ அவங்க அடித்தது எனக்கு வலிக்கவே இல்லை, அந்த அளவுக்கு அவங்களுக்கு வயசாகிட்டுது பலம் குறைஞ்சிட்டுதேன்னு நினச்சி அழுதேன் அப்படின்னு காரான். அதுதான் புள்ள அம்மா பேரில் உள்ள பாசங்கிறது. இதே போல் நான் சொன்னது மாதிரி முன்னாடி இவர் ஒரு இறைநேச செல்வர் ஒருத்தர் இருந்தார். ஒரு அம்மா வந்து எனக்கு அப்பா தண்ணி கொடுப்பா அப்படின்ட்டு படுக்கையில் இருந்த அம்மா, இவர் ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தவர் ஒரு சின்ன இளைஞர், ஒரு உடனே ஓடி போய் ஒரு குழந்தையில் தண்ணி எடுத்துகிட்டு போய் அம்மாவுக்கு முன்னாடி நிற்கிறார். முன்னா அந்த அம்மா அதுக்குள்ளே தூங்கி போச்சு, தூங்கி போச்சு. இவர் அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு அவர் பாட்டு நிற்கிறார், விடிஞ்சு போச்சு. விடிகிற சமயத்தில் அந்த அம்மா முடிச்சு பார்க்குது, பையன் தண்ணியோட கையில் வச்சுட்டு நிற்கிறார். ஏம்மா என்னப்பா நீ ராத்திரி பூரா தண்ணியோடு நின்றுட்டு இருக்கிறியா எனக்கா அப்படின்னு. அப்போ அந்த அவர் சொன்னாரான், ஆமாம்மா ராத்திரி தண்ணி தாகமாக இருக்குன்னு கேட்டீங்க, உடனே தண்ணி கொண்டு வந்துட்டேன். ஓடி வந்து பார்க்கும்பொழுது நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, தூங்கிட்டு இருக்கும்பொழுது உங்களை எழுப்ப வேண்டாம் தூக்கத்தை கெடுக்க வேண்டாம்னு நான் நினச்சேன், அதனால் எழுப்பலை. தூக்கம் முழிக்கிற சமயத்தில் உடனே தாகமாக இருக்கும் தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, அதனால் தண்ணியை பக்கத்திலே வச்சுட்டு நிற்கிறேன் அப்படின்னு அந்த இளைஞர் சொன்னாராம். அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நீ பிற்காலத்தில் பெரிய அறிஞராக வருவேன்னு சொல்லி அந்த அம்மா வரணும்னு சொல்லி இறைவனை வேண்டினாங்களாம். அவர் தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் தீன் மார்க்கத்தில் பெரிய ஆளானது, அதாவது ஷர்புதீன் யாஹியான்னு ஒருத்தர், அவர் பெரிய இஸ்லாமிய பேரறிஞராக வந்தார். இப்படி அம்மா பேரில் பாசமாக உள்ளவங்கள்லாம் இருந்தாங்க நிறைய. அப்படி அந்த குடும்பத்தில் வந்து அந்த பாசம் நேசம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு அவர்கள் உயர்வார்கள்ங்கிறது தான் நம்முடைய பெரிய இதெல்லாம் பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்கிறது அதுதான். அதனால தான் அந்த கணவனுடைய பங்கு என்ன, மனைவியினுடைய பங்கு என்ன, பிள்ளைகளுடைய பங்கு என்னங்கிறத பற்றி ரொம்ப விவரமாக சொல்கிறதுக்காக தான், அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இதுங்கிறதுனால தான். இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது தான் முதல் தடவையாக இந்தியாவை விட்டு வெளியில் வந்திருக்கிறேன். அதுவும் உங்கள் ஊருக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பல வார்த்தைகள்லாம் சொன்னார். அவர் அவ்வளவு பெருமையாக சொன்னதற்கு காரணம் அவ்வளவு நானே அவருக்கு எழுதி கொடுத்தது. இவ்வளவு விவரமாக அவர் சொல்லுவார் என்று தெரிந்தால் இன்னும் கூட எழுதி கொடுத்துருப்பேன். அதனால அவருக்கு முதல்ல நன்றி சொல்ல வேண்டும். எனக்கு யாரும் பொன்னாடையெல்லாம் போத்துகிற பழக்கம் எனக்கு அதிகமாக அனுபவம் இல்லை, யாரும் போத்துறதில்லை, நானாக போய் பேசிட்டு வருவேன். இப்படிப்பட்ட பொன்னாடைகள் இங்கே ரொம்ப அபூர்வமாக போத்துனது, அதுவும் இந்த இடத்துக்கு ரொம்ப அவசியம், அது உள்ளூர் அதிகமாக இருக்கிறது. நான் காசு கொடுத்து பொன்னாடை போத்திக்கிறது உண்டு சில இடங்களில், இதெல்லாம் கௌரவத்துக்காக போற்றப்படுகிற பொன்னாடை, காசு கொடுத்து பொன்னாடை போத்திக்கிறது உண்டு. நாங்கள் இந்தியாவில் மாதம் ஒரு முறை இப்படி போத்திக்குவேன். அது யாருன்னா எனக்கு இந்த முடி வெட்டுகிற நண்பர்கிட்ட. அப்படி போத்தி கொள்வது வழக்கம் அப்படிங்கிறத அவர் புரிந்து கொண்டிருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு சரி நம்ம இனிமேல் உடம்பு பூரா கடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துடுவோம் இங்கே அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டார். இங்கே தான் அவர் கடிபடாமல் இருக்கிறார். அவர் ரொம்ப அவருடைய சிந்தனை வந்து வித்தியாசமாக நான் பார்த்த அவருடைய புஸ்தகத்தை எப்பொழுதுமே இது மாதிரி புத்தகம் வெளியிடுன்னா அவங்க வெளியிடுற புஸ்தகத்தை பரீட்சைக்கு படிக்கிறது மாதிரி படிக்கிறது, அப்போ தான் அதை பற்றி விவரமாக தெரியும்னு சொல்லி படித்து வச்சுக்குவேன். அவர் புத்தகம் அது மாதிரி ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி செய்திகளை கவிதையாக்கி இருக்கிறாருன்னு சொன்னாங்களே, அது செய்திகளை கூட கவிதையாக்கலை, செய்திகள் ஏற்படுத்தின உணர்வுகளை அவர் கவிதையாக்கியிருக்கிறார். செய்தி அப்படியே கவிதையாக்கி பிள்ள இப்போ அது மாதிரி இப்போது ஒரு இதில் எங்கேயோ ஒரு இடத்துல பவுன் கிடைக்கிது பூமியில், காங்கோலியோ எங்கேயோ பொண்ணு கிடைக்கிதுன்னு மனிதர்கள் சல்லடை போட்டு அலசுகிறார்கள்னு ஒரு செய்தி. யாரோ மண்ணில் பொண்ணு கிடைக்கிது தங்கம் இருக்குன்னதும் மனிதர்கள்லாம் போய் கும்பலாக சல்லடை போட்டு சலிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். இது செய்தி. இதை இவர் பார்க்கும்பொழுது நானும் சலிச்சு பார்க்குறேன், ஒரு மனுஷன் கூட கிடைக்கலையே அப்படிங்கிறார். அதான் அது அப்படியே செய்தி ஆக்கலை, இவர் வந்து அதை தன்னுடைய உணர்வு, அதாவது தமிழில் கவிதை எழுதுறதுக்கு கொடுத்து வைக்கணும் ரொம்ப. என்ன காரணம்னா மொழியியல் அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மொழியெல்லாம் தெரிஞ்சவங்க மற்ற மொழிகளில் கவிதை இருக்கிறது, தமிழ் கவிதையாகவே இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க.
அப்படி 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 கவிதையாகவே இருக்கிற ஒரு மொழியில் கவிதை எழுதுறதுக்கு நாமெல்லாம் கொடுத்து வைக்கணும், தமிழர்களாக பிறந்ததுக்கும் கொடுத்து வைக்கணும். ஏன்னா நம்மளை விட மற்றவர்கள் நிறைய தெரிந்து வைத்திருக்கிறார்கள் தமிழை. அந்த வெளிநாடு போனவங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அந்த இது நான் நயாகரா போய் அமெரிக்காவில் நயாகரா பார்த்தவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, அங்கே நயாகராவில் நல்வரவுன்னு தமிழ் எழுதி வச்சுருக்கிறாங்களாம். அங்கே போய் கேட்டிருக்கிறாங்க, எதுக்கு இந்த ஊரில் தமிழ் எழுதி வச்சுருக்கிறீங்களேன்னா, உலகத்திலே பெரிய அருவி இது, அதே மாதிரி உலகத்திலேயே பெரிய மொழி தமிழ், அதனால் எழுதி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியுது, ஆனால் வந்து நம்ம ஊரில் வந்து இங்கிலீஷில் தான் எழுதி வைக்கிறோம் நம்ம, அது என்ன அது இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு. ஆனால் அப்படி எழுதினா தான் கௌரவமாக பார்க்குறாங்க, அதனால் அப்படி எழுத வேண்டியிருக்கு வெளியூரில். அதே மாதிரி சில நாடுகளில், ஜப்பானில் ஒரு பல்கலைக்கழகத்தில் மோட்டோ பார்த்தினா, யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிறது தான் அவங்களுடைய கொள்கையாக, அதை அப்படியே எழுதி வச்சுருக்கிறாங்களா, யாதும் ஒரு யாவரும் கேளிருங்க. அதை விட சர்வேயர்னு ஒரு விண்கலம் அனுப்புனாங்க செவ்வாய் கிரகத்துக்கு. சர்வேயர் செவ்வாய் கிரகத்தில் மனுஷன் இருப்பானா இல்லையான்னு சோதனை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கேருந்து அமெரிக்காவில் இந்த நாசாவிலேருந்து விண்கலம் போச்சு. அப்போ என்னன்னா, அங்கே மனிதர்கள் நம்ம விட முன்னேறியவர்கள், நாகரிகத்தில் பெரியவங்கள்லாம் இருப்பாங்கன்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்கு. அப்படி இருந்தால் அவங்க எந்த மொழியில் பேசுவாங்க, அவங்களுக்கு எந்த மொழி புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது ஒரு யூகத்தில் சில பதிவு செய்யப்பட்ட பேச்சுக்களை இங்கேருந்து அனுப்பலாம். இதில் ஏதாவது ஒரு மொழி புரிஞ்சுக்கிட்டு அவன் ஏதாவது பதில் சிக்னல் வரும், அங்கே இருக்கிறவங்க நம்ம விட மேலே முன்னேறியவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி. அப்படி சர்வேயரில் இங்கேருந்து விஞ்ஞானிகள், நாசா விஞ்ஞானிகள் பதிவு செய்த அனுப்பிய மொழிகளில் தமிழும் ஒன்று. ஏன்னா இது புரிந்தவர்கள் அங்கே யாராவது இருப்பாங்கன்னு அவங்களே எதிர்பார்த்தாங்க, ஏன்னா அவ்வளோ பழமையான மொழிங்கிறதுனால. அதே மாதிரி இயேசுவனுடைய வழிபாட்டு கொள்கைகள், 10 கட்டளைகள், அந்த ஒலிவ மலையில் 10 மொழிகளில் கல்வெட்டு மலையில் பொறிக்கப்பட்டிருக்கு, அதில் தமிழ் மொழியிலையும் பொறித்திருக்கிறார்கள். இப்படிலாம் கேள்விப்படும் பொழுது அது பொறிக்க வேண்டிய இடத்துல நம்ம ஊரில் பொறிக்கலையேங்கிறது தான் கவலை. அப்படி நிறைய கேள்விப்படுகிறோம் அதை பற்றி. அப்படிப்பட்ட தமிழில் கவிதை எழுதுகிறதுக்கு அவர் கொடுத்து வச்சிருக்கிறார். அவருக்கும் அதை அவங்க அம்மையார் சொன்னாங்க, அவங்க எல்லாருடைய வெற்றிக்கும் ஒரு காரணம் பின்னாடி ஒரு பெண்மணி தான் பின்னாடி இருப்பாங்கன்னு, அவங்க அவருடைய வெற்றிக்கு அவருடைய மனைவி தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அது வாஸ்தவம் தான், நான் என்னுடைய வெற்றிக்கு கூட என்னுடைய மனைவி தான் காரணம். ஏன்னா நான் முக்கியமான விஷயம் எழுதும் பொழுதுலாம் அவங்க பிறந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏதோ ஒரு வகையில், ஒரு எப்படியோ ஒரு வகையில் உதவி பண்ணுறதுனா, அதுவும் ஒரு உதவி தான், அதாமல் செய்யாமல் செய்கிற உதவி. அதனால் அவர்களை இந்த நிலைமையிலும் நான் ரொம்ப நன்றியோடு நினைத்து கொள்கிறேன். நானும் என்னுடைய நான் ரெண்டு நண்பர்கள் நாங்கள் ஊர் சுற்றி பார்க்கறதுக்காக வந்தோம், உங்கள் ஊர் அழகை பார்க்கறதுக்காக வந்தவர்கள். அதே நேரத்தில் இப்படி ஒரு வாய்ப்புக்கு வந்து அன்பழகன் அவர்களையும் சந்திக்கிற அழகு, அவரும் ரொம்ப அழகானவருங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சது, ஊர் மட்டும் இல்லை அவரும். அதில் என்ன பொறாமன்னா, அவருக்கும் 60 வயசு, எனக்கும் 60 வயசு. என்னன்னா யாரும் அதனால் என்ன எனக்கு நான் வரும்பொழுது அவர் பக்கத்தில் உட்காந்துடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். ஏன்னா அவர் பக்கத்தில் நான் உட்காந்தா எனக்கு ரொம்ப வயசானது மாதிரி தெரியுது. நல்ல வேலையாக என்னை தனியாக கொண்டு போய் அங்கே உட்கார வச்சது ரொம்ப மகிழ்ச்சி. அவர் நேற்று வரும்பொழுதே நானும் நண்பர்கள் ரெண்டு பேரோடு வந்தேன். இப்போ பொறியாளர் ஞானசுந்தரம் அவர்கள் தமிழகத்தினுடைய தலைமை பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்ற வீரபத்ரன் என்கிற அண்ணாச்சி அவர் வந்திருக்கிறார். 3 பேர் வந்தோம். அவர்கிட்ட தான் கேட்டேன், என்னாச்சு இவருக்கு 60 வயசுன்னா நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டோம். அவர் பார்த்ததும் இருக்கும் அண்ணாச்சி, அது நம்மளை ஒப்பிட்டு பார்க்காதீங்க, அது அது அவர் கொடுத்தார் பாருங்க, நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்தா சந்தேகமாக தான் இருக்கு, ஏன் அதை பார்க்க வேண்டான்னு சொன்னார். அப்புறம் இன்னைக்கு பார்த்தோம் இன்னும் ஒரு 5 குறைஞ்சிட்டு வயசு அப்படின்னு, நேற்று பார்த்ததை விட இன்னும் ஒரு 5 வயசு குறைஞ்சிட்டுதே அப்படிங்கிறது மாதிரி பேசிக்கிட்டோம் நாங்கள். அது ரொம்ப அபூர்வம் அழகாக, அதை மனசு சுத்தமாக விட்டு அழகாக இருந்தால் தான் முகம் அழகாக இருக்கும், அது உள்ளத்தில் இருக்கிறது தான் மனசில் வரும் அந்த தெளிவான சிந்தனை, அந்த சிரிப்பு அவர் பார்த்தார். ஏன்னா வயசு குறையறதுக்கு எனக்கு சந்தேகம், எப்படி இவர் குறைஞ்சது நேற்றை விடனா, வயசு குறையறதுக்கு இது வரைக்கும் யாரும் மாத்திரை கண்டுபிடிக்கல, மாத்திரை கத்துட்டு சாப்பிடுவாரோ அப்படின்னாரு.